குழந்தைகளே அடுத்து நம்ம கழித்தல் கூற்றை நிறைவு செய்ய அப்படிங்கிறதுக்கு ஒரு படக்கதை பார்க்க போகிறோம். இதில் மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் பாரு, ஒரு பெரிய மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் பழுத்திருக்குது. அந்த பழத்தை ஒரு சிறுவன் என்ன செய்கிறான், பறிக்கிறதுக்கு கம்பால் முயற்சி செய்கிறான். மொத்தம் எத்தனை மாம்பழம் பழுத்திருக்குதுன்னு இப்போ எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு மாம்பழங்கள் பழுத்திருக்குது. அப்போ நான் அந்த கட்டத்தில் முதல்ல 7 அப்படின்னு எழுதிக்கணும். இனி இரண்டாவது படத்தை பாரு, அந்த பையன் அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு அந்த கம்பால் இழுத்து இழுத்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எட்டவே இல்லை. உடனே அவன் என்ன சொல்கிறான், அடடா ஒரு மாம்பழம் கூட விழவில்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், 0 அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீ ரெண்டாவது கட்டத்தில் 0 அப்படின்னு எழுதிக்கணும். இனி மூன்றாவது மூன்றாவது படத்தில் பாரு, அந்த மரத்தில் எல்லா மாம்பழமும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு பழம் கூட பறிக்கலை. அப்போ எத்தனை மாம்பழம் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு மாம்பழங்களும் அப்படியே இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கழித்தல் கூற்று என்னென்னா, 7 - 0 = 7.